விவசாயிகளின் உடல் உழைப்பு கிராமிய பாரம்பரியத்தை நினைவு கூறும் வகையில் சென்னை கொளத்தூர் எவர்வின் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி மாணவ மாணவிகள் பொங்கல் விழாவை கொண்டாடினர். உழைப்போம் உயர்வோம் என்ற கருத்தை முன்வைத்தனர். பள்ளி மைதானத்தின் ஒரு பகுதியை நெற்பயிர் நிறைந்த வயல்வெளியாகவும் காய்கறி தோட்டம் ஓலை குடிசை ஏர்கலப்பை தென்னை ஓலைகளால் ஆன தரை களத்துமேடு கரும்பு வேலி அமைத்து அசத்தியிருந்தனர். நம்முடைய முன்னோர்கள் அந்த காலத்திலே தங்களுடைய உடலை வருத்தி உற்சாகத்தோடு உணவு செய்து உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததை இன்றைய காலகட்டத்திலே மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதற்காக அந்த காலத்திலே நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய அம்மி ஆட்டுக்கல் உரல் திருகு எந்திரம் போன்றவற்றை பயன்படுத்தி மாவு அரைத்து நெல் குத்தி பொங்கல் செய்தால் எப்படி இருக்கும் என்று நாங்கள் இங்கே செய்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம். பொங்கல் எடுத்துட்டீங்கன்னா நம்ம குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு நாள் தொடர்ச்சியான ஹாலிடேஸ், வீட்டில் ஒரு நாலு படம் பார்க்கணும், சிறப்பு நடிகர் நடிகைகளுடைய பேட்டி பார்க்கணும், இதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் பொங்கல். நம்ம தமிழர்கள் எதுக்காக இதை கொண்டாடுறோம், இதோட பயன்கள் என்னன்னு நம்மளுடைய சந்ததிக்கு அப்புறம் எந்த அளவுக்கு பிள்ளைங்க தெரிஞ்சுக்குவாங்கன்னு தெரியல. நமக்கு உணவு கொடுக்குற அந்த உழவர்களுக்கும் அந்த உழவுக்கு என்னென்னலாம் பயனாக இருக்கு, அந்த ஒரு மாடு வந்து அந்த ஒரு நாள்ல அந்த மாட்டுக்குரிய ஒரு வணக்கத்தை செலுத்துறதுக்காக நாங்கள் அந்த மாட்டு பொங்கல்னு கொண்டாடுறோம். இந்த தை திருநாளில் நமக்கு நிறைய நெல், அன்னைக்கு நம்ம பூமி தாய் வந்து மொத்த வருஷத்துக்கு தேவையான நெல் மணிகளை அன்னைக்கு நமக்கு தர்றாங்க, அதனால அவங்களுக்கு நம்ம வணக்கம் செலுத்தணும், கடவுளை அவங்களை கும்பிடணும், இதுதான் நம்மளுடைய உண்மையான அடிப்படை நோக்கம். மண்பானை வைத்து கண்டாங்கி சேலை அணிந்து மாணவிகள் பொங்கல் பொங்கினர். உரலில் நெல் குத்தி ஆட்டுக்கல் மற்றும் திருகு இயந்திரங்களில் மாவரைத்து கிராமிய கலாச்சாரப்படி பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். என்னை பொறுத்த வரைக்கும் பொங்கல்னா என்னன்னா வீட்டுல உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு குக்கர்ல வைக்கிற பொங்கலை சாப்பிட்டு ஜாலியா இருக்கணும்னு தான் நினைச்சேன். ஏன்னா எங்களுக்கு லீவ் விட்டுருவாங்க நாலு நாள், அது ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் தான் நினைச்சேன். ஆனா இந்த ஸ்கூல்ல வந்த உடனே தான் எனக்கு தெரிஞ்சது கிராமத்துக்குள்ள இருக்கிற கலாச்சாரம், அந்த பொங்கல் எப்படி விழா கொண்டாடுறதுங்கறத அழகா வந்து எங்க ஸ்கூல் சார் வந்து எங்களுக்காக இது பண்ணிருக்காங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொங்கல்னா இப்படிதான் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, ஏன்னா நாங்க சென்னையில இருக்கிறதால. ஆனா எங்க ஸ்கூல்ல இப்படி பண்ணி காமிச்சதால இப்படிதான் கிராமத்துல கொண்டாடுவாங்க நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். கிராமிய பாடல்கள், மயிலாட்டம், கரகாட்டம், காவடியாட்டம், பொய்க்கால் குதிரை போன்ற கிராமிய நடன நிகழ்ச்சிகளோடு மாட்டு வண்டியில் பள்ளி மைதானத்தை வலம் வந்தனர்.